சாமி ஸ்கொயரோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ்னு அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த ட்ரெய்லர் பற்றி மக்கள் அதிகமாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாமி ஸ்கொயர் ஹரியோட படம் அப்படின்றதுனால இது சாமி திரைப்படத்தோட செகண்ட் பார்ட் இல்லை, சிங்கம் திரைப்படத்தோட ஃபோர்த் பார்ட் அப்படின்னு மீம் கிரியேட்டர்ஸ் அதிகமாக மீம்ஸ் போட்டு வராங்க. குறிப்பாக விக்ரம் பஞ்ச் டைலாக் பேசிட்டு அடிக்கும்போது அந்த எஃபெக்ட்ஸ்லாம் சிங்கம் திரைப்படத்தை தான் ஞாபகப்படுத்துது. விக்ரம்க்கு இந்த திரைப்படத்தில் ஆறுசாமி ராமசாமின்னு ரெண்டு ரோல் இருக்குது. ஸோ ஆறுசாமியோட மனைவி த்ரிஷா எங்கே அப்படின்ற கேள்வி தான் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ ஜூனியர் விக்ரம்க்கு பேர் தான் கீர்த்தி சுரேஷ் அப்படின்றதும் புரியுது. முதல் பாகத்தில் பெருமாள் பிச்சை மாதிரி இந்த பாகத்தில் ராவண பிச்சையாக பாபி சிம்மா நடிச்சிருக்காரு. பாபி சிம்மா விக்ரமோட அந்த காம்போ பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது மக்கள் கருத்தாக இருக்குது. இப்போலாம் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாலும் மீம்ஸ் ட்ரோல்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. பட் விக்ரம்க்கு ஹேட்டர்ஸே கிடையாது அப்படின்றதுனால அந்த டெம்ப்ளேட் எடுத்து வேறு ஏதாவது கண்டென்ட் போட்டு கலாய்க்கிறதா பார்க்க முடியுது. கண்டிப்பாக எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸுக்கும் பிடிச்ச ஹீரோ அப்படின்னா விக்ரம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.